தலைப்புச் செய்திகள். ஒடிசா மேற்குவங்கம் மாநிலங்களில் யாஸ் புயல் பாதித்த பகுதிகளை பிரதமர் நரேந்திர மோடி நாளை பார்வையிடுகிறார். புயல் சேதங்களை எதிர்கொள்ள 106 தேசிய பேரிடர் மீட்புக் குழுவையும் நியமித்தார். தேசிய டிஜிட்டல் சுகாதார திட்டத்தில் முன்னேற்றம், உயர்நிலை குழுவுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. செங்கல்பட்டில் உள்ள தடுப்பூசி உற்பத்தி மையத்தை தமிழக அரசுக்கு குத்தகைக்கு வழங்க வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை. கொரோனா பாதிப்பு அதிகமாக உள்ள மாவட்டங்களில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும், கோவை உள்ளிட்ட 6 மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். தண்ணீரில் கலந்து குடிக்கும் 2DG கொரோனா தடுப்பு மருந்து 10,000 மருந்து பாக்கெட்டுகள் இன்று நாடு முழுவதும் விற்பனைக்கு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தகவல். மத்திய அரசின் புதிய தகவல் தொழில்நுட்ப கொள்கைகளால் வாட்ஸ்அப் பயனாளர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் திட்டவட்டம். துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய குத்துச்சண்டை போட்டி 15 பதக்கங்கள் இந்தியாவுக்கு உறுதி.